நைட் எல்லாம் வேலை செய்ய வேண்டியது, பகல் எல்லாம் தூங்க வேண்டியது. ஐயோ, இந்த ஆளு எப்பதான் திருந்து போறாரோ தெரியல. இந்த ஆளை கட்டிட்டு நான் கஷ்டப்பட வேண்டியதா. எங்க எங்க அலாரம் அடிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்க? என்னடி, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. புடுங்க. உங்களுக்கு பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறதே மறந்து போச்சு, அப்படி என்னதான் இருக்கு இந்த லேப்டாப்ல? ஏய், என்னடி இப்ப எண்ணெயில பட்ட பச்சமலை மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்க? போடியாங்க. உங்களுக்கு என்னங்க வலி? பொண்ணுங்க எங்களுக்கு தானே கஷ்டம். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தையே இல்ல. என்னால கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. எனக்கு குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பே நோண்டிட்டு இருந்தா எப்படிங்க நமக்கு குழந்தை பிறக்கும்? பிளீஸ் என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அழுகாதடி, இதுக்கு போய் ஃபீல் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம்னு ஒன்று வரும், அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமாக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிடுச்சு எல்லாம். போடி, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். போமா. ஆனா உனக்கு ஏதாவது சொல்லி என் வாய மூடிடுவேன். சிக்கோடா, என்ன விளையாட்டு பிள்ளை மாதிரியே இருக்கால. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளராக விஷால் தேர்வு. நான் சார் தலைவரானார். வர வர இதுவும் அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. கள்ளக்காதலா? பேப்பரை திறந்தாலே போதியா? கள்ளக்காதல், கற்பழிப்பு, கொலை, என்னதான் பண்றதுன்னே தெரியல. எல்லாம் கலிகாலமா இருக்கியா? நடக்கட்டும். வர வர பேப்பரை படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. கெட்ட செய்தி தான் அதிகமா இருக்கு. சே, இது என்னது? உங்க அண்ணன் பேப்பர் படிச்சுட்டு இருக்க, அழகா பாருடி. டேய் பாலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. தங்கச்சி, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க முன்னத்தில எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கமா. ஆமா, சொல்லாம குள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற. ஏய், நம்ம வந்தது அவனுக்கு பிடிக்கல போல. வாடி போலாம், வாடி. அடி கையால வாடா. தங்கச்சி உட்காருமா? சரிண்ணா. என்னடா சுத்தி சுத்தி பாக்குற? மாப்ள, எங்கடா தங்கச்சிய காணா? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கடா. அண்ணி அங்க விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைமா, முடிச்சிட்டு நானும் கிளம்பிடுவேன். கட்டுப்போங்க. காசிமேடு கடலு பக்கம் காத்தடிக்கு பாரு, பாசப்பறவை ஆட்டோவுல சந்தோஷமா ஏறு. காசிமேடு கடலு பக்கம் காத்தடிக்கு பாரு, பாசப்பறவை ஆட்டோவுல சந்தோஷமா ஏறு. மாம பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணு ஜோறு, மாம பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணு ஜோறு. இந்த மாய கால பாடுங்கடா,
நீயும் கொஞ்சம் கேளு இந்த மயக்கால பாடுங்கானா, நீயும் கொஞ்சம் கேளு காசிமேடு கடல் பக்கம் காத்திடிக்கு பாரு, பாசப்பறவ ஆட்டோவுல சந்தோஷம் ஆயிரு. கட்டுப்பாடு இல்லாமத்தான் காதல் வளருது தம்பி, கண் சிமிட்டி பார்க்கும் போது பூவா மலருது. அப்படிதான் கட்டுப்பாடு இல்லாமத்தான் காதல் வளருது தம்பி, கண் சிமிட்டி பார்க்கும் போது பூவா மலருது. தொட்டு பேசும் காதலுக்கு ஐசு கம்மிடா தம்பி, தொட்டு பேசும் காதலுக்கு ஐசு கம்மிடா, நீ விட்டு கொடுத்து போனாத்தான் வாழ்க்கை ஜெயிக்கண்டா, நீ விட்டு கொடுத்து போனாத்தான் வாழ்க்கை ஜெயிக்கண்டா. காசிமேடு காசிமேடு கடல் பக்கம் காத்தடிக்கும் பாரு, மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணும் ஜோறு. காசிமேடு கடல் பக்கம் காத்தடிக்கும் பாரு, மாயக்கால பாடுங்கானா, நீயும் கொஞ்சம் கேளு. வீட்டில் தாண்டா இருக்கேன். இவ்வளோ நேரமா ஃபோன் எடுக்க? கொஞ்சம் வேலையா இருந்தேன்டா. சார் சீக்கிரமா கிளம்பணும்டி. அப்படியா? ஆமாண்டி. இதோ வரேன். வைடா. ஆளை கரெக்ட் பண்ணிட்டோம், அமௌண்ட்டை கரெக்ட் பண்ண முடியலையே. ஏண்டி லேட்டு? சும்மா நீ நினைச்ச நேரத்துக்குல வர முடியுமா? வீட்டில் அவர் இருக்காருல்ல, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கடா. ஓ அப்படியா? சொன்னா புரிஞ்சுக்கோ, மாட்டிக்கோண்டா. வெற்றி பார்த்துக்கலாம். ஏன் தான் இப்படி பண்றியோ? சரி வாடி. ஏய் அடி வாங்குவ. இப்பவே போலாண்டி. ஏய் சும்மா வெறுப்பேத்ததடா. சரி நீயே சொல்லு. அதான் சொல்லிட்டேல்ல. ஹலோ சொல்லுங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே ஓகே பாய். யார் ஃபோனில்? அதெல்லாம் சொல்ல முடியாது, வேற ஒருத்தர். இது எப்போ இருந்து? சி அநியாயமாக கிட்டிட்டடா. சி போட. அண்ணி 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 பஞ்சு, மறுபடியும் வீட்டில் பிரச்சனையா? உன் பிரச்சனைக்கு வேற தீர்வே இல்லையா? என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு பதில் சொல்லாம ஊம மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்க. இப்படியே ஊமையா இருந்திருந்து தானே எங்க பேரை கெடுத்து இல்லாம உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நிக்கிற. எங்க தலை எழுத்து சீமையில இருந்து எத்தனையோ மாப்பிள்ள வந்தாங்க, ஆனா நீ இந்த சீமானாதான் கட்டுவேணும் ஒத்த கால நின்னு கட்டினியடி. பாத்தியா உன் நிலைமைய? இதுக்குதான் பெத்தவங்க சொல்ற பேச்ச கொஞ்சம் மாது மதிக்கணும். சரி சரி, முதல்ல இந்த தண்ணிய குடிச்சு விட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லுடி. தலை நாளியில பொட்டப்புள்ள வேற வந்து பிறந்துருச்சு. உங்க பிரச்சனைக்கு மத்தியில இந்த குழந்தைதான் இவங்க கஷ்டப்படுது. முள்ளிலப்பட்ட சேலை மாதிரி ஆயி போச்சுவோ வாழ்க்கை. நல்லதோ கெட்டதோ நீதானமா அனுசரிச்சு போகணும். என்ன நீ, அது வாழ்க்கைய நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு, பத்தாததுக்கு நீங்க வேற எண்ணெய் ஊத்துறீங்க.
தங்கச்சி உள்ளவா. தங்கச்சி, அண்ணன் ஏற்கனவே உன் மேல ரொம்ப கோபமா இருக்கு. அண்ணி என்ன திட்டியிருந்தாலும் அது உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, படுத்துங்கம்மா, காலையில பேசிக்கலாம். இந்தாங்க, இந்தாமா குடி. சரிம்மா, பார்த்து இருந்துக்கோ. மறுபடியும் பிரச்சனைன்னு கண்ணா கசக்கிட்டு வந்து நிக்காத. குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். இதாமா அனுசரிச்சு போகணும். என்னங்க வாமா? என்னங்க சேத்துல காலை வச்சா காலை கழுவத்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு அதை வெட்டணும்னு நினைக்கக்கூடாது. ஆம்பளைன்னா 1000 வார்த்தை பேசத்தான் செய்வான். பொம்பளை ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம பொறுமையா இருக்கிறதான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு. அவளே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கைக்கு அவ தான் அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா ஆளு விட்டு சொல்லி அனுப்ப சொல்லு, நம்மளே போய் பேசி திட்டுக்குவோம். அவளை கண்ணு கலங்காம அனுப்பி வை. அப்படியே போகும்போது புள்ளைய வெறுங்கையோட அனுப்பாம ஏதாவது கொடுத்து அனுப்புமா. கவி அழாதடா, இப்ப போயிடலாம். என்ன போயிட்டு வரேனே. சரி சரி, போயிட்டு வா. பாண்டி, தங்கச்சியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு மாப்பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சுட்டு வாடா. சரிங்க. பார்வதே, இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுது இல்ல? எம்பிட்டு நேரம் அது அழுகுது. தங்கச்சி போலாம். சத்தம் கேக்குதுடா. என்னடா இப்பதானே சொன்ன, ஏன்டா எழுப்பின? சத்தம் கேக்குதுடா. முத்தம் குடுக்கறதுக்குள்ள எழுப்பிட்டியாடா. பேசாம இருங்க. சொல்லித்தாண்டா ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனை நம்ம நேர்ல சந்திக்கிறோம். வாங்கடா போலாம். நமக்கு என்ன விபரீத விளையாட்டுலாம். நல்ல ஆலம் பிறக்குது, நல்ல ஆலம் பிறக்குது. ஜக்கம்மா குறி சொல்ற கேட்டுக்க. மண்ணால இடைஞ்சல் இல்ல, மனையால இடைஞ்சல் இல்ல, சொந்தத்தால சோறு இல்ல, வந்தத்தால பால் இல்ல. வாட போட்ட பொண்ணால இன்னைக்கு உன் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்குதம்மா. உன் வீட்டு சனி மூலையில அங்காளியோ பங்காளியோ ஏவல் ஒண்ணு வச்சிருக்கா. இது சக்கம்மா சொல்ற சத்திய வாக்கம்மா இது. ஜக்கம்மா, ஜக்கம்மா, ஜக்கம்மா. இந்த வீட்டு அரசருக்கு குறி ஒண்ணு சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கம்மா, கவனமா கேட்டுக்கம்மா. தாள ஒண்ணு இருக்கு, நினைச்சிருக்கு அரசர் ஒண்ணு. அந்த பொண்ணு கூடு விட்டு கூடு பாயுதம்மா. இங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கு வச்சம்பாப்பு பங்காளி. இன்னைக்கு அவனை விடக்கூடாது. கேட்டு அறிஞ்சிக்க. இன்னைக்கு அவனுக்கு பால ஊத்துருவோம்டா. சரி வாங்கடா. நல்ல ஆலம் பறக்குது, நல்ல ஆலம் பறக்குது. ஜக்கம்மா காப்பாத்துவா. அப்பால ஓடிப்போ. ஜக்கம்மா காப்பாத்து. ஜக்கம்மா சைத்தான் விசில் அடிக்குத. இது என்ன சைத்தானா இல்ல காட்டேரியா? ஒரு மண்ணாங்கட்டியும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. உங்களுக்கு லவ் பண்ணும் போது மட்டும் இனிக்குது, இப்ப கசக்குதோ? எனக்கும் புரியுதுரா, கையில காசு இல்லாதனால பொசு பொசுக்கு கோவம் வருது. அவளை போட்டு நான் அடிச்சிடறேன், அவளும் கோச்சுக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுறா. மானமே போதுரா. இதெல்லாம் நினைக்கும் போது
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அண்ணா முருகா, ஓ மச்சான் பாண்டி வர மாதிரி தெரியுது. பாண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வேலை எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி சரி, மாமன் மச்சான் பேசிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான், நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காதிங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். அதான் அண்ணன் உங்களுக்கும் தங்கச்சிக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பினாரு. இதை வச்சு சந்தோஷமா இருங்க மச்சான். இருக்கட்டும் மாப்பிள்ள, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. சரிங்க மச்சான், நான் வரேன். சரி மாப்பிள்ள. போயிட்டு வா மாப்பிள்ள. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் ஆசிரியர் தின விழாவை கொண்டாட உள்ளோம். தற்போது சுதந்திர போராட்ட தியாகி சுப்பையா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படும். சுப்பையா அவர்களை தற்போது சில நல்லுரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்துல மாணவர்களோட அறிவு வளர்ச்சி அபரிதமா இருக்கு. அந்த அறிவை அவங்க வளர்க்கறதுக்கு அடித்தளமா இருக்கிறது பள்ளிக்கூடம். அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில கொண்டாடுறதுதான் இந்த ஆசிரியர் தினம். தற்போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடப்புத்தகம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்கய்யா. மாயக்கால வரமாண்டி. சின்னச்சாமி 3 மாசமா வட்டி காசு கொடுக்காம தவணைய சொல்லி டேக்கா விட்டுட்டே இருக்கான். அவன் குடுமிய பிடிச்சாவது வட்டி காச வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, அந்த பே மோசமான பே. அழக பூரா பாத்துச்சு, அப்படியே பாப்பான். போனமா வசூல் பண்ணமா வந்தமா இருக்கணும். நீ போற வர பொம்பளைங்களை பாக்காம மோர வித்து காசாக்கு, ஓசில ஊத்தி குடுத்துறாத. இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல. இங்க பாரு, நீ போயிட்டு டக்குனுவா கடைய பொட்டு நடச்சு டக்குனு விட்டு பெறுவோம். நீ முதல்ல மோர வித்து காசாக்கு, அப்புறம் போயிட்டு வா. புளிச்சு இந்த நாத்து எவன் வாங்க போறான் கொல்ல போறான் பாரு. என்ன தேடுதான் அழகு, இல்ல அங்கிருந்து தூக்குத போயாங்கிட்ட. நானே காசக்கணம் தேடிட்டு இருக்கேன், பீரகுடி மோரகுடின்னு. வேலைய பாரு, எவ்வளவு போட்ட கிடைச்ச எடுத்து வச்சுக்கவா. புஸ்க பாரு. புது பானை உடைச்சு. தம்பி, நான் உங்கள் ஊரில் தான் பொண்ணு எடுத்திருக்கேன். ஆனால் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா? அப்பப்போ வெளியூர் போயிருங்க சார். தம்பிக்கு பிஸ்னஸ்லாம் வெளியூரில் தான் போல. ஆமாங்க சார். தம்பி வட்டி தூங்கினாலும்
நம்ம சேகர் தூங்க மாட்டான், வட்டியை மட்டும் கரெக்டாக கொடுத்துருப்பாரு. அண்ணே நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன், அப்போ தெரியும் என் கேரக்டர். சரி தம்பி. அண்ணே நானும் உங்களை மாதிரி வட்டி விதத்தில் கூட்டி போகிறோம் தானே. கரெக்டாக சொன்னீங்க தம்பி, நம்ம பிஸ்னஸில் இதுதான் கரெக்டு. சரிங்களா, இந்தாங்க பார்மெட்லாம் ஒரு தடவை பார்த்துங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணே. அப்புறண்ணே யோசிக்காமல் கைது போடுங்க. பாலா நீ ஒரு சாட்சி கைது போட்டுறா. ஓ விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்கடா. இந்த பிஸ்னஸில் கரெக்டாக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது. ஓகேவா? இந்தாங்க தம்பி, பிஸ்னஸ் பண்ணி நல்லா வளரணும், சரியா? ஓகேங்க சார். வாங்க தம்பி. யார் இது நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறது, யாருன்னு பார்ப்போம். யார் இது சங்கீதா மாதிரி இருக்க? அவளே தான். என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, இவ்வளோ அழகாக இருக்கா? ஹாய் நீ எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா? இவ்வளோ ஸ்பீடாக இருக்கால, பதிலுக்கு நம்மளும் அனுப்புவோம். அம்மாரி ஒன்று அனுப்பியிருக்கா? ஓகே நம்மளும் அனுப்புவோம். நீ எப்படி இருக்க? ப்ளீஸ் சென்ட் மீ யோர் ஃபோன் நம்பர். ஓகே, சென்ட் டு மீ யுவர் நம்பர். ஓகே நம்ம நம்பர் கேட்குறா? 9840979403. என்ன ஃபோன் அடிக்குது? ஆ என்ன பண்றது, குடிச்சுதான் தலைவிதி. ரொம்ப நல்லது சார் கட்சி.
நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர், நல்லவர் மட்டும் இல்லையா வல்லவரும் நீங்க தான், வல்லலும் நீங்க தான், கடவுளும் நீங்க. கடவுளா? உங்க முகம் இருக்குதே முகம், அது தங்கம் மாதிரி தக தகன்னு மின்னுது தலைவா. தங்கமா? உங்க குரல் இருக்குது குரல், அந்த குரலுக்கு பயங்காத மக்களே கிடையாது. இப்ப மட்டும் நீ என்கிட்ட பேசல, பேசுவ தலைவா, பேசுவ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இடத்துலயே கண்டு விளையாடி தலைய முட்டி 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 செத்துருவ தலைவா. ஐயா, நீ யாரு பெட்டு புள்ளையோ? நீ என்ன பத்தி பெருமா சொல்ற? உங்க மூஞ்சி காட்டுறா, இந்த அண்ணனுக்கு காட்டுறா. தம்பி வந்துட்டாரு பாரு, பக்கத்துல இருந்தாலே போதும். உங்க பக்கத்துல இருக்கு திருப்பாரவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட. தம்பி யாரே? என்ன கொலைக்காரனாக்காதே, நான் நல்லாளுக்கு நல்லாளு கெட்டாளுக்கு கெட்டாளு. ஏய் குத்துறா, குத்தி கொலை பண்றா, ஓடுறா ஓடுறா. நாசமா போக நல்லவே இருக்க மாட்டீங்கடா, விலகவே மாட்டீங்கடா, அழிச்சு போயிட்டீங்கடா, மண்ணோடு மண்ண ஆயிடுவீங்கடா, உங்க பகுமானத்துக்கு அளவே இல்லாம போச்சுடா, நீங்க நல்லவே இருக்க மாட்டீங்கடா, உங்க போதைக்கு அந்த ஊருக்கு. அடிமுத்து முத்து 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 முத்தம்மா, நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா. அடிப்பட்டு பட்டு 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 பட்டம்மா, உன்ன பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா. முன்னால மறைக்கிறியே, பின்னால பாக்கிறியே, கண்ணால மயக்கிறியேடி, என்ன காணாம தவிக்கிறியேடி, என்ன காணாம தவிக்கிறியேடி. அடிமுத்து முத்து 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 முத்தம்மா, நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா. அடிபட்டு பட்டு 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 பட்டம்மா, உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா. இருந்தா முனு முனு பேசுறியே, கண்ணால காதல் பேசுற, மறைச்சு பாக்குறியே, மொத்தத்தில ஏங்குறியே, ஏக்கம் உனக்கு தீரல. அடியக்கம் பக்கம் யாரும் இல்லடி, என் பக்கம் வந்து பதில சொல்லுடி. அடியக்கம் பக்கம் யாரும் இல்லடி, என் பக்கம் வந்து பதில சொல்லுடி. அடிமுத்து முத்து 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 முத்தம்மா, நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா.
அடிப்பட்டு பட்டு 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 பட்டம்மா, உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா. கொலுசு கலகலன்னு பேசுதேடி, காணா குயில போலத்தான் காதோர லோலாக்கு தான் கண்ணடிச்சு கூப்பிடுதே, மிம்மினி பூச்சி போலத்தான். அடிய கம்பக்கம் யாரும் இல்லடி, என் பக்கம் வந்து பதில சொல்லடி. அடிய கம்பக்கம் யாரும் இல்லடி, என் பக்கம் வந்து பதில சொல்லடி. அடி முத்து 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 முத்தம்மா, நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா. அடி பட்டு 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 பட்டம்மா, உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா. நினைச்சது நடக்குதுலே. சரி மாட்டுவா. அத்தை தான் கால் பண்ணுறாங்களா?
ஹலோ சொல்லுங்க அத்த. எப்படி இருக்கே தம்பி? நான் நல்லா இருக்கத்த. தம்பி அடுத்த வாரம் எங்க ஊர் கோடாங்கியம்மன் கோயில் திருவிழா, வந்துடணும்ப்பா. நன்றி வணக்கம். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க, எங்க வேற ஆளு காணோம்? டைம் வேற ஆகுது. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. தெம்மாங்கு ராகம் போட்டு பாடி காட்ட போறண்டி, தெம்மாங்கு ராகம் போட்டு பாடி காட்ட போறண்டி. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. உக்காந்து பேசையில மல்லிகப்பு வாசத்துல மச்சான மயக்கினியே, போல கூடி செய்யல உக்காந்து பேசையில மல்லிகப்பு வாசத்துல மச்சான மயக்கினியே. ஆத்தாடிய மனசு அளவட்டம் போடுது, ஆத்தாடிய மனசு அளவட்டம் போடுது. அச்சாரம் போட்டாச்சு அச்சோ இனி வேணாமடி, அச்சாரம் போட்டாச்சு அச்சோ இனி வேணாமடி. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. ஆவணி மாதத்துல தாவணி வேணாமடி, சேல ஒன்னு நான் தருவேன் சேத்தனச்சு கட்டிக்கடி. ஆவணி மாதத்துல தாவணி வேணாமடி, சேல ஒன்னு நான் தருவேன் சேத்தனச்சு கட்டிக்கடி. ஆத்தாடிய மனசு ஆசவட்டம் போடுது, ஆத்தாடிய மனசு ஆசவட்டம் போடுது. அச்சாரம் போட்டாச்சு அச்சோ இனி வேணாமடி, அச்சாரம் போட்டாச்சு அச்சோ இனி வேணாமடி. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. தம்பி, தம்பி பேசுறது கேக்கலையா? என்னாச்சுப்பா? அத்த லைன் கிடைக்கலத்த. அப்படியாப்பா? ஆமாங்கத்த. கண்டிப்பா நீங்க திருவிழாவுக்கு வந்துடணும் தம்பி. சரி அத்த. வராம மட்டும் இருந்துட கூடாதுப்பா, ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா தம்பி. வெச்சிரட்டாப்பா. சரிங்க அத்த. Thank you.
தப்பு பண்ணது நீடா, ஏன் மேல கோச்சிட்டு நிக்கிற? நியாயமா பார்த்தா நீதான் சாரி கேட்கணும், என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற. ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? அப்படி மறைச்சு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா? என்னதான் வேணும் சொல்லு. என் மேல இந்த புள்ள, உன் மேல இந்த புள்ள, ஏதோ நடந்து போச்சு, என்ன பண்ண சொல்ற? சாரி, போதுமா? திருடாதே பாப்பா, திருடாதே, திருடாதே பாப்பா, திருடாதே, திருடாதே பாப்பா, திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. வேலை வெட்டி இல்லாம ஓசில திங்கறதுக்கு ஏமா சீக்கிரம் மாமா தான் இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு. டேய், டீ குடுக்கறா மச்சி, டீ சூப்பர்ரா. பெருமாளே, இவர் பாக்குறதே சரியில்லை பெருமாளே. இது ஒண்ணுதான் மிச்சம், போண்டா சாப்பிடலாம வந்தா என்ன போண்டா ஆகிட்டாரு. ஐயோ, ஒன்னால என்ன செய்தும் பிரச்சனையா? நான் வரது வரைய அண்ணன் பாத்துட்டான், உன் கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். நான் விட்டா தானடி போறதுக்கு? உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கா? நீ எப்படி விடாம இருக்கன்னு நான் பாக்கறேன். Thank you.
என்ன வரவே மாட்டேன்? நீயா இந்த கேம் பாரு, இதுடா நான் என்ன சொல்றேன், நீ என்ன விளையாடுற? இடிக்காம ஹலோ. ஹே சங்கீதா. ஆ சொல்லு, எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன்டி. என்னடி போனே காணோம்? போன் என்கிட்ட தாண்டி இருக்கு. ஏய், என்ன காமெடி பண்றியா? இல்ல. ஏய், மாமா பக்கத்துல இருக்கறா? ஆ, இருக்காரு, என் பக்கத்துலயே தான் இருக்காரு. பேசுறியா? ம், குடிடி. மறந்துட்டீங்களா? அட என்னப்பா, பண்டம் பாத்திரம் என்ன, நகை என்னன்னு கேக்குறீங்க? ஏப்பா, பொண்ணு மனசுல என்ன இருக்கு, மாப்பிள்ள மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாமாப்பா? முதல்ல ரெண்டு பேரையும் பேச விடுங்கப்பா, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. பெரியவளா பார்த்து நல்ல ஒரு முடிவு பண்றது சரியாதாப்பா இருக்கும். என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இது என்ன அந்த காலமா? கண்ணால பாக்காம காதால மட்டும் கேட்டு கல்யாணம் பண்றதுக்கு இது கம்ப்யூட்டர் காலமாப்பா? அவன் வாட்ஸ்அப்பில் வாட்ச் பண்ணுறான், ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்அப் பார்க்குறான், ட்விட்டரில் கல்யாணம் பண்ணுறான், டெலகிராமில் குழந்தைய டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு பொண்ணை மாப்பிள்ளை அனுப்பி விடுங்கப்பா, அவங்க போய் பேசிட்டு வரட்டும். அப்போ தானே அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். பேச வேண்டியெல்லாம் பேசியாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை வேண்டிய மனசை விட்டு பேச விடுங்கப்பா. என்னடி சொல்லு விட்டு இருக்கியா? அப்புறம் பேசுறேன், போனை வை. ஏண்டி, ஃப்ரெண்டு தானே, அவன் மேல இவ்வளவு கோவப்படுற? உங்க வேலை என்ன? அந்த வேலையை பாருங்க, கொஞ்சம் விட்டா போதும், அப்படியே வழிய வேண்டியது.
இதயமும் இதயமும் ஏங்குதடா. கண்ணும் ரெண்டும் கண்ணும் ரெண்டும் தூங்கலடா. இதயமும் இதயமும் ஏங்குதடா. உன்னை விட வேறு ஏதுமில்ல, நீயே எனக்கு போதுமடா. உன்னை விட வேறு ஏதுமில்ல, நீயே எனக்கு போதுமடா. கண்ணும் ரெண்டும் கண்ணும் ரெண்டும் தூங்கலடா. இதயமும் இதயமும் ஏந்துதடா. கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டே இல்லையாடி. பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா உன் வீடியோ வெளியே வரும், பரவாயில்லையா? உனக்கு தேவை பணம் தானே? ஆமாண்டி பணம் தான். இதுக்கு மேல பேசாத, போனை வைடா, பொறுக்கி. நான் பொறுக்கியா? உனக்குல வந்துச்சேன். கடந்த 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த அந்த ரயிலில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் என்ற இளம் பெண் பொறியாளர் 14 பேர் ஏற்படுத்திய இந்த வேற போன் போச்சு. என்னடா பண்றீங்க? குடு. ஏமா நாங்க மாதிரா மாறாதா? நீங்க மாதிரா தான் மாறுமா? அதான் பார்த்தேன்ல, மாத்திட்டாலும் சொல்லிட்டே இருக்கேன். தள்ளிப்போ. என்னம்மா? என்ன என்னம்மா? ஒன்னமான்னு தள்ளிப்போ, சும்மா இருடா. ஏய் இப்போ நான் என்ன பண்ண? ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு, தள்ளி உட்கார்றா. ஏய் மீனா ரொம்ப தாண்டி பண்ற, கிஸ் குத்தது தப்பா? கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல உனக்கு. போ அந்த பக்கம், அண்ணி வந்துருவாங்க. மாமா. என்னங்க சொல்றீங்க? மனசுல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நிறைவேற்றி வைக்கணும். என் செல்ல மாமா இல்ல. ஏய் லூசு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் இருடி. என்னால தாங்க முடியாது. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என்னை இப்ப கூட வீட்டுல தேடிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க வேணாம்டா. சரியா? சரி. நான் பண்ண தப்புக்கு இதெல்லாம் தேவைதான்.
செயினை வச்சுக்க. துரோகி, இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாத. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், என்னை விட்டு இங்க பா. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இதுக்கு மேல வீடியோ ஏதாவது லீக் ஆச்சு உன் அவ்வளவுதான். நம்ம நினைச்சது நடந்து போச்சு. நம்ம நினைச்சது நடந்துருச்சு, இனி நம்ம ராஜா தான். ஏய் ஏய், என்ன விட நம்ம காதலை விட உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியமா? நான் அப்படி சொன்னா நீ அப்படித்தானே பண்ற. நான் உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல, ஆனா என்ன ஒரு மாசம் இருக்க வச்சிட்டல. நம்ம லைஃப்ல சேர்ந்து வாழணும்னா கொஞ்ச நாள் பிரிஞ்சுதான் இருக்கணும், புரிஞ்சுக்கூடா? உனக்கு தங்கச்சின்னா வெறும் தங்கச்சி மட்டும்தான்டா, ஆனா எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாமே எனக்கு இவதான்டா. முடிஞ்சா தொட்டு பாருடா. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இந்த ஜென்மம் இல்லடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவதான் எனக்கு பொண்டாட்டி. டேய், உனக்கு என்னடா வேணும்? உன் தங்கச்சி வேணுமா? ம், கூட்டு போடா. நான்தான் பாலா ஃப்ரெண்ட் பேசுறேன். பணம் கை நீட்டி வாங்கும் போது மட்டும் நல்ல மாதிரி நடிச்ச, இப்ப போன் எடுக்க மாட்டற. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், நீ யாரு சார்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. யாருன்னே தெரியாம நீங்க வேலை பேசிக்கிறீங்க. முதல்ல புரியுற மாதிரி பேசுங்க. நல்லா இருக்கு வேறா, கொடுத்ததை கேட்டா அடுத்தது பகன் சொல்லுவாங்க. இங்க பாரு, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, ஆனா நீ கேட்க மாட்டேன்ற, பாத்துக்கோ. உங்ககிட்ட நான் பணம் வாங்கல, என்ன பண்ணுவோம் பண்ணிக்க. சும்மா டென்ஷன் ஏத்திக்கிட்டு டேய், என்னால என்ன பண்ண முடியும் கேக்குறியா? பாருறா, நீ இப்ப முடிவா என்னடா சொல்ல வர? இந்த பாரு, உனக்கு ரவுடிசம் பண்ண தெரியும், எனக்கும் பண்ண தெரியும். போதும் போதும், உனக்கு கொடுத்த டைம் வரைக்கும் போதும், அவ்வளவுதான். இனிமேல முடியாது. முடியாதுரா, உனக்கு பணம் கொடுக்க முடியாதா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. ஏய், நட நடிச்சிட்டு இருக்க ராஸ்கல். ஹலோ, யாருங்க?
சார், நான் பிரைவேட் பேங்க் மேனேஜர் பாலா பேசுறேன் சார். சொல்லுங்க தம்பி. நீங்க கேட்ட பணம் இங்க ரெடி ஆகல, ஆனா சென்னையில இருக்க ஒரு பேங்க்ல ரெடி பண்ணிட்டேன். அதுதான் உங்களை கேட்டுட்டு முடிவு பண்ணலான்னு கால் பண்ண சார். பரவாயில்ல தம்பி. ஓ அப்படிங்களா? எஸ் சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நான் இப்போ 3 டேஸில் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே சார். ஓகே. டேய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அது வேற ஒன்றும் இல்லடா. ம், அந்த வீராவுக்கு பணம் வாங்கி கொடுத்தலடா. ஆமாம், அவங்ககிட்ட பணத்தை கேட்டால் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். டேய், அதை நான் வாங்கி தர விடுறா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நேத்தே பேச வேண்டியதெல்லாம் பேசி இன்ஸ்பெக்டர்கிட்ட வான் பண்ண சொல்லிட்டேன். அவன் பணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான் பாரு. சரிடா. எட்ரா எட்ரா, ஃபோனை எட்ரா. டேய், ஃபோனில் வந்தான்டா. கால் பண்ணிட்டான் அவன். நேற்று போட்ட ஃபோனில் இப்போ அலறிட்டு ஃபோன் பண்ணியிருக்கான் பாரு. என்னான்னு அவுட் ஸ்பீக்கர் போடு. வலா, வீரா பேசுகிறேன். என்ன வீரா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் பாலா. என்ன பாலா, உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வைக்கலையா? தேவையில்லாமல் என்ன சீன்றான் அந்த இன்ஸ்பெக்டர். இல்லை பாலா, அந்த ஏசிபியாக வந்தாலும் என் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். என்னை பற்றி தெரியும்ல, பார்த்து பதனமாக இருக்க சொல்லு. 8 கொலை பண்ண எனக்கு 9 கொலை பண்ண ரொம்ப நேரம் ஆயிடுது பாலா. நான் திருந்தி வாழன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்ட்ட கை நீட்டி நான் பணம் வாங்கியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ நேரம் உன்ட்ட பொறுமையாக பேசிக்கிருக்கேன், புரியுதா? சரி, பணத்தை எப்போ தான் தருவேன்? அந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே மொத்த பணமும் வீடு வந்து சேரும். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, ஓகே வீரா, பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு. ஓகே, நானே கூப்பிடுறேன். சங்கீதா, என்னங்க ஐனிங் பண்ணியாச்சாமா? இன்னமா பண்ணிட்டு இருக்க? பண்ணிட்டேங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, டைம் ஆயிடுச்சு. இது வந்துட்டேங்க. கால் காலிங்வுட் இன் தி கலி. என்னமா பண்ணிட்டியாமா? Now I think he said. ரெண்டு நாள் நான் உங்களை விட்டு பிரிஞ்சது இல்ல. நான் உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க போறேனே தெரியல. சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? ப்ளீஸ்ங்க, வந்துருங்க. என்னடி சொல்லலாம், நான் 2 நாள்ல வந்துட போறேன். நான் அங்கேயே இருக்க போறேன், இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு சிரிடி சொல்லலாம். சிரிடி. சரி சரி சரி, கேக்கடி போடி. சரி, கிளம்பட்டுமா பட்டு? ம், ஓகே, பாய். சரி, பார்த்துருடி. இங்கே பாரு மாப்பிள. Thank you.
வேணாமா, ஏய் பொய் சொல்லாத. ஒரு நிமிஷம் இல்லம்மா, இந்த செல்போனை கொஞ்சம் பாருமா. நீங்க சீட்டிங் பண்றீங்க, நான் அண்ணகிட்டயே சொல்லிடுவேன். நான் என்னம்மா பண்ணேன்? நீங்க பண்ணத்தான் இருக்கு. ஐயோ, நீ என்ன சிக்கிருச்சு. இந்த வீடியோவில் இருக்கிறது நீ தான், உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். இந்த வீடியோ வெளி உலகத்துக்கு வராமல் இருக்கணும்னா அதுக்கு கூலியா நீ எனக்கு 50,000 பணம் தரணும். பொறுக்கி போடி போ. எங்கே போகிற, எங்கே போனாலும் என்னை தேடி நீ தாண்டி வரணும். ஏன்னா உன் கடிவாளம் இப்போ என் கையில். மாட்டாம போனதில்ல, நீ மட்டும் என்ன போ பாத்துக்கிறேன். சார் என்னடி சொல்ற? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு. ஏய் லூசி, உடனே எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியதா? இது எங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம பாத்து கூட ப்ளீஸ். சரி விடு, ஃபீல் பண்ணாத விடு, நான் பாத்துக்கிறேன். போன் எடுறா, போன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, எங்கடா இருக்க? சரி பைக்கை பக்கத்தில் விட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுறியா? ஆ சரி, ஓகே, பாய். வீட்டுக்கார வெளியே அனுப்பிட்டு கால் பண்ணிட்டேன். எப்படா போலாமா? என்னடா? ஒண்ணும் உட்கார். என்னடா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல, நீ இருக்கல்ல. ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்லு. ஏய் சொல்ல மாட்டியா? நான் உசுரோட இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்றியா? மவளே, நீ உசுரோட இருந்தாடி. தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க, நீங்க சாரிங்க, சாரிங்க, மன்னிச்சிருங்க. நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேங்க, எங்க பிளீஸ்ங்க, என்ன மன்னிச்சிருங்க.
எங்க ப்ளீஸ்ங்க வேண்டாங்க, என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க, நான் தப்பு பண்ண மாட்டேங்க, எங்க ப்ளீஸ்ங்க. தப்பு பண்ற எல்லா பொம்பளைங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. மாமா,
பாலா, சூர்யா, அருண் ஆகிய நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சிவா என்பவரை கொலை செய்தோம் என்று தானாக முன்வந்து கோர்ட்டில் ஆஜரானார்கள். அவர்கள் மூன்று பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.